வணக்கம். இன்று நாம் செய்யும் சமையல் என்றால் ஒரு இனிப்பு வகை. கோதுமை மாவில் குலாப் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு. குலாப் ஜாமு நீங்கள் விளம்பியிருந்த இடத்துல வந்து ஒரு பேக்கெட்டுகளில் வரும், அதில் தான் கூட செய்வினம். நாங்கள் கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறேன். மாவை எல்லாம் வறுத்து பால்கோவா எல்லாம் போட்டுலாம் தான் செய்வினம் குலாப் ஜாமுன். நான் மாவை வறுக்காமல் பால்கோவா போடாமல் பாலை காய்ச்சி கொஞ்சம் திரையிடும் பால்கோவா மாதிரியும் இல்லாமல் காய்ச்சிர பருவம் இல்லாமல் நடுத்தரமாக செய்கிறத ஒரு செய்துதான் பார்த்து நான் மிக நல்லா இருந்தது, நல்ல சொப்டாகவும் வந்தது, மென்மையாகவும் இருந்தது. அதனைக்கு செய்து பார்க்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறேன் பார்ப்போம். அதுக்கு முதல் பிபி கணேசன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். பார்க்கலாமா? இப்போ நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கு. ஒரு கப் இந்த இதே அளவில் ஒரு கப் கோதுமை மாவு தான் எடுக்க போகிறேன். அதுக்கு நான் இப்போ பானி வந்து 1.5 கப் சீனி போட்டு அதுக்கு 1.5 கப் தண்ணி போட்டு முதல் பானியை செய்வோம். பானியை காய்ச்சும் இது கரைச்சி நல்லா கரைச்சா பிறகு அடுப்பை போட்டால் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் காணும், ஒரு நல்ல அளவான மணி வரும். ஆக குறையும் இருக்கக்கூடாது, குறைஞ்சிருந்தால் அப்படியே தூக்கி போட போட எல்லாம் கரைஞ்சிடும். இதுக்குள்ளே அந்த பானிக்கை பொறிச்சு போட்டு குலாப் ஜாமுன் பொறிச்சு போட்டு இதுக்குள்ளே போட கரைஞ்சி போடும். அதுக்காக ஆக திக்காமல் இருக்கக்கூடாது, இருந்தால் அதுக்குள்ளே ஊறாது, உள்ளுக்க போகாது, அந்த பொறி கொஞ்சத்தை தாண்டி உள்ளுக்க போய் ஊறி நிற்காது. குங்குமப்பூ இது ஒரு வாசமாக இருக்கும், ஒரு நல்ல கலரும் கொண்டுரும். மற்றது இலக்கை பவுடர், காணாது ரொம்ப நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இருந்தாலும் இப்போ ஓரளவு வந்துட்டுது, ஆனால் இது காணாது, இன்னும் கொஞ்சம் நன்றுணும். இப்போ சரியான பதத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது காணும், ஓகே. கொஞ்சம் கம்மியாகாமல் இருக்கு, ஆகும் பிசாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஒரு சட்டி வச்சு 1 கப் கோதுமை மாவுக்கு 2 கப் பால், நாங்கள் கொஞ்சம் காய்ச்சி அந்த திரைஞ்சி திரைஞ்சி வெறும் மட்டும் காய்ச்சி காய்ச்சி அதை வடித்து வடித்து எடுக்கணும். அதேமாக குலாப் ஜாமுன் வந்து பால்கோவாவில் தான், பால்கோவாவும் மாவும் தான் போட்டு கலந்து செய்வார்கள். மற்றது பெட்டியில் வர்றது பால்கோவாவும் பால் பவுடர், பால் பவுடரும் கலந்து வர்றது தான் அந்த குலாப் ஜாமுன். இப்போ நாங்கள் அப்போ பால்கோவாவும் முடியல, பால் பவுடரும் முடியல. குங்குமப்பூ மற்ற இலக்கை பவுடரும் இதுக்கும் போடணும். அப்போ பால் பவுடரும் பால் கோவாவும் போடாட்டால் நாங்கள் இப்படி ஒரு திரைஞ்சு கொண்டு போய் கரையில் படிக்கிறத வலிச்சு வலிச்சு அந்த ஆடைகளையும் அதுக்குள்ளேயே போட்டு கொண்டிருக்கணும். பாருங்கள் கரையில் எல்லாம் வலிக்குது, தொடர்ந்து நான் எடுக்கல, அதெல்லாம் வலிச்சு வலிச்சு போட்டுட்டேன். அதுக்குள்ளே இப்போ வந்து 1 கப் பாலை அந்த மாவை நாங்கள் அதுக்குள்ளே போட்டு கலக்கணும். இல்லை பேக்கிங் பவுடரும் போடுவேன்னா நான் போடுறே இல்லை, போட்டால் நல்லா வந்திருக்குமான்னு சொல்லிங்கன்னா ஆனால் நான் போடுறேன். கொஞ்சம் சுட வேண்டாம், கொஞ்சம் மாண்டா கிண்டணும். ஏன்னா 2 கப் பாலுக்கு 1 கப் மாண்டைக்கு கொஞ்சம் தனியாக வரும். கொஞ்சம் நேரம் அடுப்பை வச்சு கிண்டிக்கினா அது எல்லாம் வந்துடும். ஒட்டி அப்படியே முழுக்க வலிச்சு எடுக்கலாம், கை வைக்காமே அதை எடுக்கலாம். இப்போ கை வச்சு செய்யலாது. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் நெய் விட்டு அதை தான் அந்த ஒட்டாது கையில் பிடிக்க. இதை நாங்கள் இப்படியே வச்சு இதை போட்டு கொஞ்சம் மாற விட்டுட்டு கொஞ்சம் பிசைஞ்சு போட்டு நாங்கள் இப்போ இந்த ஒரு போலையை பிடிக்கலாம். இப்போ இருங்க, என்ன கையில் பூசையில்லை, ஆனால் ஒட்டே இல்லை. ஆனால் உள்ளங்கையில் நான் எண்ணெயை பூசி போட்டு ஒரு எண்ணெயை வச்சு வச்சு கொண்டு அழுத்தி உருட்டணும்.
சின்ன வெடிப்பு இருந்தாலும் அது போட பொறிஞ்சு பொறிஞ்சு வந்துடும், பொறுக்க பொறுக்காக வந்துடும், இல்லாட்டா வெடிச்சு பாதியாக கூட வெடிச்சிடும். நான் இது நிறைஞ்சி அது அப்படி வந்தது பிழைச்சது. ஆனால் கோதுமை மாவில் செய்யக்க நான் பிழைக்கலை, மற்ற மாவில் செய்யக்க தான் இருக்கா பிழைச்சது, மற்றபடி எல்லாம் சரியாக வரும். நல்லா அழுத்தி அழுத்தி தான் தோணும். பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு, ஒரு வடிப்பும் இல்லாமல் நல்ல உருண்டையாக வந்திருக்கு. இல்லை நாங்கள் பிறகு எண்ணெயை விட்டு நான் இது சூரியகாந்தி எண்ணெய் தான் பாவிக்கிறது. இந்த இதில் காட்டின இந்த கிட்ஸ் குலாப் ஜாமுன்னு சொல்லி இதில் தான் நான் செய்கிறேன் நான். ஆனால் இதோட டேஸ்ட்டுன்னா நாங்கள் இப்போ செய்கிற கோதுமை மாவு ஒரு டேஸ்ட். இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டுது, இதை குழப்ப போடுறோம்மா. எண்ணெய் நல்லா கொதிக்கக்கூடாது, அரைவாசியை விட கொஞ்சம் கீழே தான் நிற்கணும், என்றால் தான் வடிவாக புரியும். இல்லையேன்னு சொன்னால் முழு முழு மேல் கவர் அவ்வளவும் பொறிஞ்சிட்டும் நாங்கள் பானிக்க போட்டால் பானியும் ஊறாது. இப்படி திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி விடணும், என்றால் தான் முழு முழு பக்கம் பொறிஞ்சு நல்லா வடிவாக வரும். ஓரளவு பொறிஞ்சிட்டுது, இப்போ சரி பொறிஞ்சிட்டுது உனக்கு. இப்போ அந்த பானி அந்த ஏலக்காய் பவுடரும் குங்குமம் பூஞ்சி அந்த ஒரு கலரோட தூக்கவே ஒரு வாசம் முகத்தில் அடிக்குது, அப்படி ஒரு வாசம் அது. இப்போ மிச்சமாக இருக்கிறது எல்லாத்தையும் உண்டா போட்டு எல்லாத்தையும் பொறிக்க போகிறோம். இப்போ அதில் போட்டு பிற அஞ்சு சமருக்கு மூற கடையில் நாங்கள் அதை வெளியில் எடுத்து வச்சுட்டேன். வெளியில் போடவே அது ஒரு மாதிரி தன் நொழுக்கு நொழுக்காத்தான் இருக்கு. வெளியில் விட்டு 5 நிமிஷம் இருக்கேன். கோதுமை மாவு வந்தால் கொஞ்சம் நேரம் கூட ஊறணும் மண்டிவார்கள். ஆனால் எனக்கு இங்கே ஒரு 5 நிமிஷத்துலேயே அது தூக்கி போடவே கொஞ்சம் பயமாக இருந்தது, பிஞ்செலாம் தான் திரும்பண்டு. ஒரு அரை மணி ஏலத்துக்கு மேலே ஊறுனா தான் குலாப் ஜாமுண்டாக இதாக இருக்கும். ஆனால் சில பேர் அப்படியே ஒரு ஃபுல்லாகவே விட்டு விட்றது தானே, அதுக்குள்ளே இப்போ போத்துலக்க போட்டுட்டு படுத்துக்கிறீங்க கொஞ்சம் இருக்கும், அழகாக இருக்குது. அப்படியே சூட்டோட அந்த பானியும் ஒரு சாதாரண சூட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், 5 நிமிஷம் போட்டது தானே இது. பாருங்கள் இவ்வளோ ஊறிக்கு நடுவுக்குள்ளெல்லாம் அந்த தேன் பானி போயிருக்கு பாருங்கள். சரி, இப்போ நாங்கள் குலாப் ஜாமுன் செய்து பார்த்துட்டோம். இக்காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் கணேஷ்.